நான் காணும் உலகம், உலகத்து உயிர்கள், வாழ்க்கை, இதுதான் சாஸ்வதமாக தெரிகின்றது. புரிதல் மற்றும் விடுதலை என் இயற்கையை புரிந்து கொள்ளும் அளவில் தான் உதவுகின்றன. வாழ்க்கையை சீரமைப்பதில் அதன் பங்கு ஓர் எல்லையோடுதான் இருக்கிறது. தனி மனித வாழ்க்கையை சீரமைப்பதில் தனி மனித உழைப்பும் முயற்சியும் லட்சியமும் லட்சியம் சார்ந்த முயற்சியின் உந்துதலும் சக மனிதர்களின் ஆசியும் ஒத்துழைப்பும் இந்த உலகம் வழங்கும் அதிர்ஷ்டமுமே முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது என்னுடைய கருத்து. ஐயாவின் வழிகாட்டுதல் என்ன? ஆமா, இப்ப நீங்க சொல்ற கருத்து கரெக்ட் தான். இப்ப இதுல வந்து நம்ம வந்து சூழ்நிலை தான், நமக்கு வந்து ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அந்த சூழல்ங்கிறது புற அம்சம். புற அம்சம்ங்கிறது வந்து நம்ம இயற்கையினே எடுத்துக்க கூடாது. இந்த நேரத்துல அப்படி இருக்குது, அது நம்ம நம்ம அளவுல நம்ம அது சரியில்லைன்னா மாற்றிக்கிடலாம், சரியானதுன்னா அதை நம்ம அதை கன்வீ பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம், அதுல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். அதுல ஒரு தர்ம நியாயம் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். அகத்துல மட்டும்தான் விடுதலைங்கிறது அகத்துலதான். ஆனா அதே நேரத்துல என்னன்னா, நீங்க அகத்துல விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த புறத்துல செயல்படுறதுக்கான ஒரு சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த சக்தியை பயன்படுத்தி நீங்க புறத்தை என்ன கொஞ்சம் பெர்ஃபெக்டோட நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் சொசைட்டில ஒரு பெர்ஃபெக்ஷனும் நீங்க முடிஞ்ச அளவுல கிரியேட் பண்ணணும். அடுத்து ஒரு வேண்டுகோளாக கேட்டிருக்காருங்க, கேள்வி இல்ல, ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஐயாவின் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வகை புத்தக வடிவிலான தொடர்பு எளிமையானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கின்றது. ஐயா எப்பொழுதுமே அகத்தை பற்றியே அதிகம் எழுதியிருக்கிறார்கள். அகம் புறம் உலகத்தையும் சேர்த்து வாழ்க்கை என்கிற தலைப்பில் புரிதலின் மூலமாக வாழ்க்கையை சிறப்புற செய்வது எப்படி என்கிற நோக்கத்தில் புத்தகம் ஒன்றை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றாரு. இதுதான் நம்ம புத்தி எழுதியிருக்கிறதா தோணுதுங்க. சரி, இப்போ அதாவது இப்போ நம்ம அகத்தை பொறுத்த அளவில் இல்லைங்கும்போது புறத்துல நம்ம என்ன பண்ணலாம்ன்றத, ஏன்னா அங்கே வந்து புறத்துல நம்ம எல்லாருக்குமே புறத்தை நம்மளை பற்றி ஒரு ஐடியா சொன்னோம்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே நிறைய கான்ட்ரவர்ஷியலாக கூட சில ஐடியாக்கள் சொல்ல வேண்டியது வரும். இப்போ அது வந்து நம்ம சொல்றது சில நேரங்களில் நம்ம சொல்றதோட கூட அவங்க என்ன கூட நல்லா கூட சொல்லியிருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நம்ம சொல்ற கருத்தை ஏத்து கூட சொல்றது கூட அவங்களுக்கு எல்லாருக்குமே உரிமையே இருக்கு. இன்னொரு சொல்ல போனா அவங்க சொல்றது கூட கரெக்டா கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து புறத்தை பொறுத்தளவுல நிறைய அனுபவங்கள் அது இதெல்லாம் நிறைய தேவைப்படுது. எக்ஸ்பீரியன்ஸு பல இதுகளான இந்த சிலதெல்லாம் செஞ்சு பார்த்து அவங்கள அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கும். நாம பார்த்து கற்பனையில ஏதாவது சொல்லிடலாம், எல்லாருமே நீங்க இப்படி பண்ணுங்க நீட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னா நடைமுறை சாத்தியம் இல்லாத நம்ம சொல்லிடக்கூடாது. அப்போ அவங்கள அதை நடந்து பார்த்து பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்து அது ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சவங்க கூட இருக்கலாம். இப்போ சொல்ல இப்போ ஒரு கார் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி நான் கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னால் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும், எனக்கு கார் ஓட்டுறதே தெரியாது. அப்போ அதெல்லாம் வந்து கார் டிரைவிங் படித்தவங்க வந்து அவரோட நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, கார் மெக்கானிக்ஸுக்கு பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, கம்ப்யூட்டர் மெக்கானிக்ஸுக்கு பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இதுகள்லாம் வந்து செயல்கள் ரீதியானது வந்து அவன் நிறைய விதமான இதுகள் இருக்கு. இப்போ என்னங்கன்னா நம்ம ஓவராலாக சில ஐடியாக்கள் சொல்லலாம். இந்த ஓவரால் ஐடியா சொல்றதுல நம்ம சொல்லலாம், அதை எந்த அளவுக்கு பின்பற்ற முடியுமோ அதை எடுத்துக்கிடலாம். இப்போ சைக்கலாஜிக்கலாக சொல்றது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து பர்சனலாக உள்ளதை வந்து இதை புரிஞ்சுக்கிட்டுறதா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அக உலகம் ஈஸியாகிட்டுங்கிறது புற உலகத்தை நம்ம மெயின்டைன் பண்றது வந்து கரெக்ட் ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அகத்தை நம்ம இடைவுப்படுத்துகிறோம். புறங்கிறதே வந்து நிறைய விதமான இது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் எப்படி இல்லாமல் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க, அறிவாளி இருக்கிறாங்க, முட்டாளர்களும் இருக்கிறாங்க. எல்லா விதமான இதையும் நம்ம பார்த்து நம்ம அதை சரி பண்ண தான் செய்யணும். அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணலாம். இப்போ இப்போ லேட்டஸ்டாக கூட ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டு இருக்கிறோம். இப்போ உலகத்தில் வந்து இந்த டெரரிசம் ஜாஸ்தியாக இருக்கிறனால அது சம்மந்தமாக டீல் பண்ணுறது மூலமாக சமுதாயத்தில் ஏதாவது சில நல்ல கருத்துக்களை ஏதாவது சொல்ல முடியுமா? டெரரிசங்கிற பேர் போட்டிருக்கிறோம், பட் இருந்தாலும் சமுதாயத்தில் நம்ம பாசிபிளாக ஏதாவது சில வழிமுறைகள் என்ன மாதிரி பண்ணலாம், இந்த இந்த ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி திங்க் பண்ணலாங்கிற மாதிரி சில இது சொல்லியிருக்கிறோம். இது வந்து நம்ம உடனே செயல்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து இது யாருமே அதை அப்படி எடுத்து செயல்படுத்துகிற அளவுக்கு கவர்மெண்ட்டாகவும் முன் வராது, நம்ம தனிநபர்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டம். ஆனால் சைக்கலாஜிக்கலாக சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அவங்க அந்த நிமிஷத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபிசிக்கலாக உள்ளதுங்கிறது வந்து சொல்ல போனால் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்கணும். அதில் மாற்று கருத்துக்கள் இருந்துன்னு சொன்னால் சில இதுகள் வந்து மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கிட வேண்டியிருக்கும். அதனால அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ். பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யறதுக்கு நாமும் தயாராக தான் இருக்கிறோம், அது நம்ம செய்யலாம். ஓகேங்க. என் பள்ளி பழக்கத்திலிருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டுருக்காங்க. ஐயா, ஐ எம் புனிதா ஃப்ரம் ஈரோடு.
ஆஃப்டர் டெத் ஆல் அவர் தாட்ஸ் ஆர் சரௌண்டட் அவர் சோல் அக்கார்டிங் டு அவர் தாட்ஸ் த சோல் வில் கெட் நியூ பாடி ஸோ அக்கார்டிங் டு யுவர் டீச்சிங் இஃப் யூ ஃப்ரீ ஃப்ரம் அவர் இன்னர் தாட்ஸ் ப்ராசஸ் இட் வில் ஹெல்ப் அவர் நெக்ஸ்ட் பர்த் ஐயா திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட் இஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ராங் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ இப்போ இதில் தாட் ப்ராசஸ்ங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தாட் ப்ராசஸ் இருக்கும் பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னால் அந்த தாட் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் வந்து விரும்பின பிறப்பெல்லாம் எடுக்க முடியும் நம்ம ஒரு லிபரேஷன் ஆகிட்டாம் இருந்துச்சுன்னா விரும்பின பிறப்பு எடுக்கலாம் அந்த அந்த தாட் ப்ராசஸ் இருந்தாலுமே கூட நீங்கள் லிபரேஷன் ஆகலைன்னா விரும்பின பிறப்பு எடுக்க முடியாது ஏன்னா விரும்பின பிறப்பு அந்த லிபரேஷன் ஆனவங்க வந்து பிறப்பு எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்பமான பிறப்பெடுக்கணும்னு சொல்லி யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன்னா இன்ப துன்பத்தையும் வந்து சமமா பாதிக்கக்கூடிய தன்மை வர்றதுனால இன்பமான வாழ்க்கை வாழணுங்கிற மாதிரி எடுக்கிறத விட சரி பிறந்தோம் நாலு பேருக்கு உதவுற மாதிரி ஒரு பிறப்பெடுக்கணும்னு சொல்லி ஒரு காரண பிறப்பா தான் எடுக்கிறதுக்கு விரும்புவாங்க இப்படி காரண பிறப்பா எடுக்கும்போது அவங்க கஷ்ட நஷ்டங்கள் கூட அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கலாம் அதனால அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியான பிறப்பா எடுப்பாங்கன்னுலாம் சொல்ல முடியாது இப்போ ஜீசஸ் எடுத்துட்டோன்னு சொன்னா சிலுவையில் அறையிற மாதிரி பிறப்பெடுக்கிறாரு யாராவது விரும்பி சிலுவையில் அறையப்படுற மாதிரி ஒரு பிறப்பெடுப்பாங்களா அது ஒரு ஞானியால தான் அந்த மாதிரி பிறப்பெடுக்க முடியும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு அதனால ஒரு இது பண்ற மாதிரி சில இதுலாம் அவங்க தான் எடுக்க முடியும் இப்போ இது ஒரு சனி ஒரு இன்பமான பிறப்பு வசதியான வாழ்க்கை நல்லா சுகபோகமா வாழ்ற வாழ்க்கையை தான் விரும்புவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிறப்பெடுக்கக்கூடிய சுதந்திரம் கிடையாது அதனால அவங்க வந்து அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பிறப்பெடுக்கிறதுங்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அதனால அந்த மாதிரி இதில் வந்து நம்ம தாட் ப்ராசஸ்ங்கிறது இருக்கும் பட் இருந்தாலும் இந்த தாட் ப்ராசஸ் வச்சு நம்ம வந்து பிறப்பெடுக்க முடியும் அது தெளிவடைஞ்சவங்க தெளிவடையாதவங்கிற கிளாசிஃபிகேஷனுக்குள்ளதான் அது உண்மையோட கட்டுப்பட்டது